பயிற்சி எட்டு புள்ளி ஒன்றில் திட்டவழக்கம் கூட்டு சராசரி முறையில் செய்ய போகிறோம் மீன் டிவிஎஸ்என் மெத்தடில் போகிறோம் ஒன்பது ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம் ஒன்பது ஊழியர்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஊதியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த ஊதியங்களை இந்த தரவு புள்ளிகளை ஏறு வரிசையில் எழுதுவோம் ரெண்டு பேர் இரநூத்தி எண்பது ரூபா ஊதியம் வாங்குகிறாங்க ரெண்டு பேர் இரநூத்தொன்னூரூவா ஊதி ஊதியம் வாங்குகிறாங்க ஒரு ஆள் முந்நூறுரூவா வாங்குறாங்க ரெண்டு பேர் முந்நூற்றி பத்து ரூபா வாங்குகிறாங்க ரெண்டு பேர் முந்நூற்றி இருபது ரூபா ஊதியம் வாங்குகிறாங்க இந்த கொடுக்கப்பட்ட தரவு புள்ளிகளை ஏறு வரிசையில் எழுதுனதுக்கப்புறம் சராசரி கண்டுபிடிப்போம் சராசரி என்பது கொடுக்கப்பட்ட தரவு புள்ளிகளின் கூடுதலை தரவு புள்ளிகளின் எண்ணிக்கையை கொண்டு வகுக்கும்போது கிடைக்கும் மதிப்பு இரநூத்தி எண்பது குட்டல் இரநூத்தி எண்பது குட்டல் இரநூத்தி தொண்ணூறு குட்டல் இரநூத்தி தொண்ணூறு முந்நூறு குட்டல் முந்நூற்றி பத்து முந்நூற்றி பத்து குட்டல் முந்நூற்றி இருபது முந்நூற்றி இருபது மொத்த தரவு புள்ளிகள் ஒன்பது ஒன்பதால் வகுப்போம் எக்ஸ்பார் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் எக்ஸ் பை என் இது எக்ஸ்பார் என்பது சமேஷன் ஆஃப் எக்ஸ் பை என் த மீன் ஆஃப் த கிவன் வேல்யூ த சம் ஆஃப் ஆல் த அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை த டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் சம் ஆஃப் சமேஷன் ஆஃப் எக்ஸ் பை என் இதை அனைத்தையும் கூட்டும் பொழுது ரெண்டாயிரத்தி எழுநூறு வகுத்தல் ஒன்பது எனவே எக்ஸ் பார் ஈக்வல் டு சராசரி முந்நூறு இப்பொழுது கூட்டு சராசரி முறையில் கணக்குகளை செய்ய போகிறோம் இந்த எக்ஸின் மதிப்பை எழுதிக்கொள்வோம் இரநூத்தி எண்பது இரநூத்தி எண்பது இரநூத்தி தொண்ணூறு இரநூத்தி தொண்ணூறு முந்நூறு முந்நூற்றி பத்து முந்நூற்றி பத்து முந்நூற்றி இருபது முந்நூற்றி இருபது ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது தரவு புள்ளிகள் அடுத்ததாக டி ஈக்வல்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் என எழுத வேண்டும் டி ஈக்வல்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் எக்ஸ் பார் என்பது சராசரி எக்ஸ் என்பது கொடுக்கப்பட்ட புள்ளிகள் எனவே இரநூத்தி ஐம்பது கழித்தல் முந்நூறு இரநூத்தி எண்பது கழித்தல் முந்நூறு இரநூத்தி கழித்தல் முந்நூறு இரநூத்தி கழித்தல் முந்நூறு முந்நூறு கழித்தல் முந்நூறு முந்நூற்றி பத்து கழித்தல் முந்நூறு முந்நூற்றி பத்து கழித்தல் முந்நூறு முந்நூற்றி இருபது கழித்தல் முந்நூறு முந்நூற்றி இருபது கழித்தல் முந்நூறு ஈக்வல்ட்டு இரநூத்தி எண்பதுலேருந்து முந்நூறு கழிக்க முடியாது முந்நூறுலேருந்தால் இரநூத்தி எண்பது கழிக்க முடியும் எனவே மைனஸ் இருபது மைனஸ் இருபது முந்நூறுலேருந்து தான் இரநூத்தொண்ணூறு கழிக்க முடியும் எனவே மைனஸ் பத்து பெரிய எண்ணுக்கு முன்னாடி உள்ள குறி மைனஸ் பத்து பூஜ்ஜியம் பத்து முந்நூற்றி பத்துலேருந்து முந்நூறு கழிக்கலாம் பத்து முந்நூற்றி பத்துலேருந்து முந்நூறு கழிக்கலாம் பத்து முந்நூற்றி இருபதுலேருந்து முந்நூறு கழிக்கலாம் இருபது இருபது ப்ளஸ் குறியில் உள்ள எண்களெல்லாம் கூட்டுங்க இருபது நாற்பது ஐம்பது அறுபது மைனஸ் குறியில் உள்ள நம்பர்லாம் எண்களெல்லாம் கூட்டுங்க மைனஸ் இருபது மைனஸ் நாற்பது மைனஸ் ஐம்பது மைனஸ் அறுபது மைனஸ் அறுபது ப்ளஸ் அறுபது மைனஸ் அறுபதும் கூட்டும் பொழுது ஜீரோ ஸோ சம் ஆஃப் டி சமேஷன் ஆஃப் டி என்பது சம் அப்படின்னா இந்த எண்களெல்லாம் கூட்டுறோம் சம் ஆஃப் டி டீயில் உள்ள அனைத்து எண்களையும் கூட்டும் பொழுது விடை பூஜ்யம் சராசரி சராசரியிலிருந்து கிடைக்கப்பட்ட தரவு புள்ளிகளுடைய விளக்கங்களின் கூடுதல் பூஜ்யம் த சம் ஆஃப் த டிவியேஷன் ஆஃப் த டேட்டா ஃப்ரம் த மீன் இஸ் ஜீரோ அடுத்ததாக டி ஸ்குவார்டு இந்த எண்களை ஃபுல்லாக கூட்டுவோம் இருபது ஸ்குவாட் மைனஸ் இருபது ஸ்குவார்டு என்பது நானூறு மைனஸ் இருபது ஸ்குவாட் என்பது நானூறு பத்து ஸ்குவாட் என்பது நூறு பத்து ஸ்குவாட் என்பது நூறு வர்க்கப்படுத்தும் பொழுது மைனஸ் குறியில் இருக்கும்போது ப்ளஸ் குறி தான் மாறும் பூஜ்ஜியத்தின் வர்க்கம் பூஜ்ஜியம் பத்தின் வர்க்கம் நூறு பத்தின் வர்க்கம் நூறு இருபதின் வர்க்கம் நானூறு இருபதின் வர்க்கம் நாலு நானூறு சமேஷன் ஆஃப் டி ஸ்குவாட் இந்த எண்களெல்லாம் கூட்டுவோம் டி ஸ்குவாடில் உள்ள எல்லா எல்லை எல்லா எண்களையும் கூட்ட போகிறோம் நானூறு நாலு கூட்டல் நாலு கூட்டல் ஒன்று கூட்டல் ஒன்று பத்து ஆயிரம் ஆயிரம் குட்டில் ஆயிரம் இரண்டாயிரம் எனவே திட்ட விளக்கம் கண்டறியும் சூத்திரம் சமேஷன் ஆஃப் டி ஸ்குவட் பை என் மைனஸ் சமேஷன் ஆஃப் டிபை என் ஹோல் ஸ்குவர் டிபைஎன் ஹோல் ஸ்குவாடில் சமேஷன் ஆஃப் டி என்பது பூஜ்ஜியம் வந்துருச்சு எனவே இதனுடைய சூத்திரம் சமேஷன் ஆஃப் டி ஸ்குவார்டு பை என் இதுதான் கூட்டு சராசரி முறையில் திட்டவிளக்கம் கண்டறியும் ஃபார்முலா இந்த இடத்தில் சமேசன் ஆஃப் டி ஸ்குவாட் என்பது இரண்டாயிரம் எண் என்பது எண்ணிக்கை ஒன்று ரெண்டு மூணு நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தை ஒன்பதால் வகுப்போம் இரண்டாயிரத்த இரண்டாயிரத்தை ஒன்பதால் வகுக்கும்போது இருபதா பதினெட்டு மீதி ரெண்டு இருபது இரம்பதா பதினெட்டு மீதி ரெண்டு இருபதா பதினெட்டு ஜீரோ அடுத்தது பூஜ்ஜியம் வ பூஜ்ஜியம் வராதனால புள்ளி சேர்த்துருக்கேன் பொழுது இரண்டு இரண்டு எண்கை செல்கிறது இரநூத்தி இருபத்தி ரெண்டு கூட்டல் இரநூத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ரெண்டு என்பது இதனுடைய விடை அடுத்து இரநூத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ரெண்டு என்பதின் வர்க்கம் மூலம் பார்க்கணும் புள்ளிக்கு வலது போகிற எண்களை ரெண்டு ரெண்டு எண்களாக எடுத்துக்கோங்க புள்ளி புள்ளிக்கு எடுது போகிற முள்ள எண்களை இரண்டு இரண்டு எண்களாக எடுத்துக்கோங்க இந்த இடத்துலேருந்து இரண்டு இரண்டு எண்களாக எடுக்கும்போது இரண்டு மட்டும் தனியாக இருக்கும் இதனுடைய வர்க்கம் நீள் வகுத்தல் முறையில் கணக்கு செய்யப்படும் ஓரெண்ணா ஒன்று கழிக்கும்போது ஒன்று மேலே உள்ள எண்களை ஈ உள்ள உள்ள எண்களை ரெண்டாவில் பிறகுங்க ஓரெண்டை ரெண்டு ஒரு வர்க்கை எண் போடணும் இருபத்தி நான்கு பிற்கல் நான்கு தொண்ணூற்றி ஆறு கழித்து கழிக்கும்போது இருபத்தி ஆறு அடுத்த இரண்டு எண்கள் இருபத்தி ரெண்டு பதினான்கு ரெண்டாவில் பிறக்கும்போது இருபத்தி எட்டு இருபத்தெட்டு பக்கத்தில் ஒரு வர்க்கை எண் ஒன்பது போட்டிருக்கேன் இரநூத்தி எண்பத்தி ஒன்பதையும் ஒன்பதையும் பிறக்கும்போது ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஒன்று இருபத்தி ஒன்று அடுத்த இரண்டு எண்கள் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டோட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பெரிய எண்களாக இருக்குது அதனால் பூஜ்ஜியம்தான் வரும் எனவே இதனுடைய விடை பதினான்கு புள்ளி ஒன்பது இது திட்ட விளக்கம் எனவே திட்ட விளக்கம் சிக்மா இக்கோல்ட்டு பதினான்கு புள்ளி ஒன்பது அதுக்கடுத்து விளக்க வர்க்க சராசரி விளக்க வர்க்க சராசரின்னு கேட்டிருக்காங்க திட்ட விளக்கமும் கேட்டிருக்காங்க விளக்க வர்க்க சராசரி என்பது சிக்மா ஸ்குவாடு சிக்மா ஸ்குவாடு என்பது இதை வர்க்கப்படுத்தணும் சிக்மாவை வர்க்கப்படுத்தும் பொழுது இந்த ஸ்கொயர் ரூட் ஆயிரும் எனவே இரநூத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ரெண்டு என்பது இதனுடைய விடை எனவே இந்த ஃபார்முலா எழுதணும் திட்ட விளக்கத்தின் மதிப்பு விளக்க வர்க்க சராசரியின் மதிப்பு இது ஒரு முக்கியமான கணக்கு